மொத்த திரையுலகமும் காத்திருந்த வலிமை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழு கொடுத்த சர்ப்ரைஸ். தற்போது ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும் 15ஆம் தேதி வெளியாக இருப்பதா கோலிவுட்ல பரவலா பேசப்படுது. இதனிடையே முதல் முறையா வலிமை படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் இணையத்துல வெளியாகியிருக்கு. கடந்த 2 வருஷங்களா மிகவும் ரகசியமா வைக்கப்பட்டிருந்த இந்த படத்தின் பல விஷயங்கள் தற்போது இணையத்துல லீக் ஆக துவங்கியிருக்கு. ஹெச் வினோத் இயக்கத்துல தலா அஜித் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்க படம் வலிமை. பாலிவுட் நடிகை ஹூமா குரேஷி, தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் பிரச்சனை தொடங்கியதுல இருந்தே வலிமை படம் குறித்து எந்த அப்டேட்டும் வெளியாகல. அஜித்தின் பிறந்தநாளுக்கு கூட அப்டேட் வராதுதான் ரசிகர்களை கவலையும் கோபமும் அடைய செஞ்சது. வலிமை படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்புகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சண்டை காட்சி மட்டுமே எஞ்சியிருக்கு. இதை விரைவில் படமாக்க இருக்காங்க படக்குழு. ஒரு சில நாட்கள்ல ஹைதராபாத்ல சின்ன சின்ன காட்சிகளை படமாக்க இருக்காங்க. இதுல தல அஜித்தும் கலந்து கொள்ள உள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வகையில இந்த மாதம் வலிமை ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டரை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி ஜூலை 15ஆம் தேதி வலிமை ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் வெளியிடப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அறிவிப்பே மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ரசிகர்கள் இணையத்துல தெரிக்க விட்டு வராங்க. அறிவிப்பு வெளியான நிமிடத்தில் இருந்தே தல அஜித் ரசிகர்கள் தான் இணையத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா காத்திருக்கிறாங்க. பலரும் ஆவலோட எதிர்பார்த்துள்ள வலிமை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு தொடர்பா ஆலோசனை நடத்தியுள்ளது படக்குழு. ஜூலை 15ஆம் தேதி வெளியிடலாமா அப்படின்னு முடிவு செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு தல அஜித்தும் சம்மதம் தெரிவிச்சுட்டாராம். இன்னும் படத்துல தல அஜித் கதாபாத்திர ஃபர்ஸ்ட் லுக் கூட வெளியாகாத நிலையில அந்த படம் வசூல் சாதனை படிச்சிருக்கிறதா சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடப்பட்டு வருது. படத்தோட ஆன்லைன் பிசினஸ் முடிஞ்சு விட்டதா ஓடிடி திரையரங்கு மற்றும் டிவி சேனலுக்கான சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டதாகவும் அதுவே பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செஞ்சு விட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. வலிமை படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. படத்துல அம்மாவை கொண்டாடும் பாட்டு ஒண்ணு இருப்பதா யுவன் தெரிவிச்சிருந்தாரு. வலிமை அடுத்து மீண்டும் ஹெச் வினோத் இயக்கத்துல நடிக்க முடிவு செஞ்சிருக்காராம் தல அஜித். தல 61 அப்படின்னு அழைக்கப்படும் அந்த படத்தையும் போனி கபூர் தான் தயாரிக்க இருக்காராம். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மன்னன் அப்படின்னு பேசப்படும் தல படத்துக்கு தியேட்டரைய தவிர இவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னா தியேட்டர்ல படத்துக்கு இன்னும் எவ்வளவு அள்ளலாம். பிரமிப்புல இருந்து வராங்க திரையுலகினர்.